வந்துட்டே. வணக்கம் சார். முதல்ல நீங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க, அப்பதான் பதில் வணக்கம் சொல்லுவேன். இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்க. சாந்தி, இவங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சாமிநாதன் இவங்களை வீட்டுல தங்க வைக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கான். என்ன சொல்ற? சாந்தி பர்மிஷன் கொடுத்துட்டா. வாங்க, எல்லாரும் வாங்க. செல்ல குட்டிங்களா, இந்தாங்க சாப்பிடுங்க. அவனுங்க வந்த நாலு நாளா லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கம்மா. அதுவா? அது ஒரு வியாதி. அதான் காதல், லவ் லவ். என்னதான் அவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் எங்க அப்பா கத்து கொடுத்த இந்த மெக்கானிக் வேலைதான் எனக்கு சோறு போடுது. எங்க காய்கறி வாங்க, பணம் கொடுங்க. நேத்து தான் 3 கிலோ பீன்ஸ், 3 கிலோ கேரட், 3 கிலோ தக்காளிக்கு காசு கொடுத்தேன். என்னாச்சு? அவளையும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான். பச்சை காய்கறி உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. காய்கறி கிடைக்காரங்க. நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதுரா முண்டோம். ராமுவாவது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சாக கடந்து பொழைச்சுக்கிட்டான். நீ தின்னே சாக கிடப்ப, நானும் பொழைக்க மாட்டேன். என்னயா, என்ன ப்ராப்ளம்? என்னன்னா கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது, என்னன்னு பாருங்கண்ணே. ஏங்க, யாருங்க, என்ன வேணும்? இல்ல, எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும். மெக்கானிக் யாரு? கொஞ்சம் இருங்க. சரிங்க, நாங்க அத தமிழ்ல புடுங்கின்னு சொல்றோம். இந்தாங்க, இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன். அந்த கழட்டிய எடு. சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா? ரெண்டு கழட்டியும் எடு. கழட்டியில சொல்லுது அப்படின்னா என்ன நினைச்சோ? பேனர் அண்ணாச்சோ, இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா கழட்ட போறேன்.
போட்டு வா. அது முக்கியம்னு தெரியுது இல்ல, ஒழுங்கா அட்ரஸ் சொல்லு. நம்பர் 12 தேரி கிராஸ் ரோடு. யாரு பண்ணி என்ன வேணும்? லதா வீடு இதுதானே? ஆமா. டேய் இதாண்டா. ஏனுங்க இங்க சுந்தரேசன்ங்கறது? நான் தான். என்ன விஷயம்? ஏய் உங்க ஐயா இருக்கா? ரோய் லதாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நீங்க எல்லாம் யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? லதா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எதுக்காக லதா கிட்ட பேசணும்? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. என்ன விஷயம் சொல்லாம இருந்தா எப்படி? என்னடா பதில் சொல்லாம நிக்கிற? கேக்குறாருல சொல்ல. மெட்ராஸ்ல என்ன காதலிச்சு ஏமாத்துட்டு இங்க வந்துருச்சு. ஷட் அப். எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே வந்து இப்படி பேசுவேன்? காதலிச்சது உண்மைங்கிறதுனாலதான் தைரியமா அதை பத்தி பேச வந்திருக்கேன். நான் தான் அந்த காதல பொய்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன? அப்பா நான் இந்த ஆள் கூட பழகுற மாதிரி நடிச்சு ஏமாத்துறது உண்மைதான். ஆனா ஏன் அப்படி செஞ்சு தெரியுமா? அண்ணனை மிரட்டி அயோக்கியத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சது இந்த ஆள் தான். நான் செஞ்சது அயோக்கியத்தனமா இல்ல உங்க அண்ணன் செஞ்சது அயோக்கியத்தனமான அவரைகள் உங்கள யாரோ ஒருத்தனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு என் பையன் சொன்னது அயோக்கியத்தனமா? சார் என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்தை நடத்த வைக்கல. உங்க பையன் தான் எடுத்தாடே. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு சொல்லி லட்சுமியே ஒத்துட்டாளே. என்ன உண்மை ஒத்துட்டாலே அதிர்ச்சியா இருக்கா? அந்த உண்மை என்னன்னு அவங்களே இங்க வந்து சொல்ல சொல்லுங்க. கூப்பிடுங்க. டேய் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ என்னமோ யோக்கிய மாதிரியும் நாங்களாம் பொய் சொல்ற மாதிரியும் பேசுறிய. இந்த பாருங்க நச்சியோ, ராமு சொல்லுற மாதிரி லட்சுமியை கூப்பிட்டு கேட்டா யாரு பொய் சொல்லுதாவன்னு தெரிஞ்சு போகும்ல. அந்த பொண்ணே உண்மையை ஒத்துக்கிட்டதுனாலதான் அந்தஸ்து கூட பார்க்காம மன்னிச்சு இந்த வீட்டுல வாழ வச்சிருக்கேன். என் மரியாதை என்ன, கௌரவம் என்ன, சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளை கூப்பிட இவளை கூப்பிடுன்னு. டேய் போங்கட வழிய. சார் விஷயம் என்னன்னு? டேய் இதுக்கு மேல என்ன பேச போறேன்? பிபி வாசி எடுத்துட்டு போகல வழிய. போனா பேசாத. ஏ வாட்ச்மேன் அவன் தப்பிச்சு வழியா இல்லையா?
இவங்க கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தலாவா? வேணாண்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா லட்சுமியோட புருஷன் நாமளே கோர்ட்டுக்கு இழுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கோசரம் விட்டுருங்க. ஏய் எந்திரடா, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்க வேண்டாம், போய் சொல்லு. என்ன போக சொல்லுது? ஏற்கனவே கணேசன் போலீஸ் போயிருக்கேன் தெரியுமில்ல. கேஸ் வாபஸ் வாங்கிக்கலவா? வாங்கடா தங்கமணி.